உங்களை மனித வெடிகுண்டா மாத்தி எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. நாளைக்கே போய் வந்து யாராவது கொலை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க நான் சொல்றேன். எப்பா பயிற்சி பண்ணுங்கப்பா, அளவா சாப்பிடுங்கப்பா, நல்லா இருப்பீங்கப்பா, உடலை காப்பாத்துங்கப்பா. திருமூலரே சொல்லிட்டாருப்பா, உடம்பாரழியின் உயிரார் அழிவர், உயிர் போயிரும், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். நல்ல போல்டா வைராகியத்தோட போய் அவனால மெய்ஞானத்தெல்லாம் பார்க்க முடியாதரா, உடம்பு நல்லா இல்லைன்னா உடம்ப பாடுறாங்கிறாரு. உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் என்ன சொல்றாரு பாருங்க, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேங்கிறாரு. இந்த உடம்பை எப்படி பேணி பாதுகாக்கிறதுன்ற ஞானம் வந்துட்டோன்னே அதுக்கப்புறம் இந்த உடலையும் பாதுகாத்த உயிரையும் பாதுகாத்தங்கிறார். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த உடம்பை வச்சு எப்படிலாம் டார்ச்சர் பண்ண முடியுமோ, எவ்வளவுலாம் சிரமப்படுத்த முடியுமோ, எவ்வளவுலாம் அடிக்ஷனுக்கு ஆளாக முடியுமோ, அவ்வளோ அடிக்ஷனுக்கு ஆளாக வெளியில வர முடியாம இருக்கீங்க. பிரச்சனை தான், எதுவுமே ட்ரை பண்றது தப்பு இல்லைங்க, ட்ரை பண்ணி வெளியில வந்துடணும். அதுலயே இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமே நஞ்சுன்னாச்சு. அப்ப மத்ததெல்லாம் எந்த மூளைக்கு, எந்த மூளைக்கு சொல்லுங்க. இறைவன் ஒருவனை தவிர உங்களுக்கு நல்லது பண்றதுக்கு இங்க யாருமே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அப்ப குருமார்களோட ஆற்றல்லாம், குருமார்களும் இறைவன் தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. குரு சாட்சாத் பரபிரம்மன், அதனாலதான் சொல்றாங்க பரபிரம்மே அவர் தான். ஆனா எந்த குரு, உண்மையான தன்மையில் இருக்கக்கூடிய பரிபூர்ணம் அடைந்த குருமார்கள் அனைவரும் தன்மையான குருமார்கள், வேற லெவல் பீஸ், மாஸ்டர் பீசஸ். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்ப நம்ம ரெண்டு நான் உட்காந்துட்டு இருக்கேன், உங்க வீட்டுல நீங்க உட்காந்து நம்ம தான் அப்படி உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம், முட்டாள்தனம். இந்த நேரத்துல என்னை சுத்தி யார் யார் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது அந்த தன்மைக்கு நீங்க போனீங்கன்னா தான் தெரியும். இப்ப நான் அதை உணரணும்னா உணரலாம், பட் ஆற்றல் வேஸ்ட் ஆகும். புரியுதா உங்களுக்கு, உங்களுக்கு எல்லா ரகசியத்தையும் சொல்ற, நோட் பண்ணிக்கங்க. ஒரு விஷயத்தை நான் தேடி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு உட்கார்ந்து தவம் பண்ணுமோ தேடி தெரிந்து கொள்ளலாம், 100% நடக்கும், மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா நீங்கள் சேமித்து வைத்த தவ ஆற்றல், மோட்சத்திற்காக சேமித்து வைத்த தவ ஆற்றல் அனைத்து வீணா போகும். இதுக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆற்றல் மொத்தத்தையும் எதற்காக சேமிக்க வேண்டும், உங்களுடைய மோட்சத்திற்காக மட்டுமே சேமிக்கணும். ஏன் ஆற்றலை சேமிக்கணும், ஏன் நான் சேமிக்கணும், என்ன என்ன அவசியம் இருக்கு, ஏன் தவம் பண்ணணும். நவதுவாரங்கள் இருக்கிறது சரிங்களா. நவதுவாரங்கள் என்ன, கண்ணு, மூக்கு, வாய், ரெண்டு காது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நவதுவாரங்கள் ஞான மார்க்கத்துல போகும்போது அது வேற நவதுவாரம் சொல்லுவாங்க. இந்த மனிதர்கள் இருக்கக்கூடிய நவதுவாரங்களே நம்ம பார்ப்போம். அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த மலம் கழிக்கக்கூடியது, அது போக சிறுநீர் கழிக்கக்கூடிய முன்னும் பின்னும். ஓகே, இந்த நவதுவாரங்கள் வழியாக உங்களுடைய ஆன்மா பிரிந்தது என்றால், நீங்க சாகும்போது உங்களுக்கு அடுத்த பிறவி என்பது உண்டு, அதுவே நீங்கள் நல்லா கவனிக்கணும். என்னைக்கு நீங்க உங்களுக்குள்ள தேட ஆரம்பிச்சு இந்த இடத்துல கவனத்தை வைத்து ப்ராப்பரா உபதேசம் பண்ற, சும்மா இந்த இடத்துல கவனம் வைக்கிறோன்னு எல்லாரும் வைக்க ப்ராப்பரா வைக்க ஆரம்பிச்சோம், உடலில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும், பயப்படணுன்ற அவசியம் இல்லை. கவனம் வைக்கிறது தப்பு இல்லை, ஓப்பனாவே சொல்றேன். ஆனா ப்ராப்பரா தீட்சை வாங்கி கொண்டு வைப்பது நல்லது, என்கிட்டயே வரணுன்ற அவசியம் இல்லை. நிறைய நல்ல குருமார்கள் நிறைய இடங்கள்ல இருக்காங்க, அவங்கள தேடி போய் வாங்கிக்கோங்க. ஏதோ ஒரு பயிற்சி வாங்கி உருப்படியா அந்த பயிற்சியிலே நிலைத்து நில்லுங்க, அந்த ஒரு பயிற்சியும் நில்லுங்க. அந்த பயிற்சியில் நிற்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு பல உண்மைகள் புரிய வரும், தெரிய வரும். அது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த உலகம் உண்மை போன்றே தெரியும், எல்லாரும் உங்களை வந்து கரெக்டா கைட் பண்ற மாதிரியே தெரியும். சில பேர் உங்களை அன்பா பேசுற மாதிரி இருக்கும், ஆனா அன்பா பேசும்போது உங்களை கண்ட்ரோல் எடுத்துரும், உங்களுக்கே தெரியாது. நீங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நோய் இருக்கு, என்ன தெரியுமா நோய் இருக்கு, எவனாவது புகழ்ந்து பேசினானா அடிமையாயிருந்தீங்க, அதை அப்படியே ரசிச்சு கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, ஜாலியா இருக்கும் உங்களுக்கு. இன்பம் எங்கேயுமே உங்களை சொல்லி தப்பு இல்லை, எங்கேயுமே இன்பம் கிடைக்கல, அப்புறம் எங்க தான் கிடைக்கும், புகழ்ற இடத்துல தான் கிடைக்கும், உங்களை சொல்லி தப்பு இல்லை. ஆனால் விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் விட பெரிய இன்பம் கிடைச்சிடும் நான் சொல்றேன். சின்னதை புடிச்சுக்காது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. லைஃப் லாங் இதை கத்துக்காம கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு சின்ன விண்ணப்பட்டு அப்புறம் அதுவே பழக்கமாயி அடுத்த பிறவி போறது மறுபடியும் அதுவே கண்டினியூ பண்ண போறீங்களா, இல்ல ப்ராப்பரா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நான் சாகிற வரையும் இதுக்கப்புறம் இந்த பயிற்சி நான் ரெகுலரா பண்ணுவேன், எப்படி எனக்கு சாப்பாடு முக்கியமோ அது போல் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் திருவள்ளுவர் சொல்லிட்டார். எவன் ஒருத்த இந்த பிறவி எனும் பெருங்கடலை நீந்தவில்லையோ அவனால் நிச்சயமாக இறைவனிடம் சென்று சேரவே முடியாது. முடிச்சிட்டார். இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சேஃப்டி மெஷர் தான் தவம், தியானம், பயிற்சி, தீட்சை அனைத்தும். தீட்சைன்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு குருவானவர் அல்லது ஒரு உபதேசம் செய்பவர் அல்லது ஒரு வழிகாட்டி
தான் கற்றுக்கொண்ட வித்தையை, தான் எந்த வித்தையை கற்றுக்கொண்டு மிக உயர்ந்த நிலையை அடைந்தாரோ, மிக உயர்ந்த நிலையை அடைந்தாரோ, அந்த வித்தையை எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல், எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் ஒரு குருவானவர் தனது சீடனுக்கு அப்படியே உபதேசம் பண்றாரு பாத்தீங்களா, எந்த ஒளிவு மறைவு இல்லாம உபதேசம் பண்றாரு பாத்தீங்களா. அந்த பயிற்சி முறைய உணர்வு ரீதியாக தொட்டு காட்டி உணர்த்தி இப்படித்தான் பண்ணணும் அடுத்தையும் சொல்லித்தரம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் தீட்சை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வேற இருக்கு. ஏன், அந்த பயிற்சி பண்ணும்போது அவங்க உடல் அளவுலையும் மன அளவுலையும் நிறைய மாற்றங்கள் நிகழும். பல பேர்னால தாங்கிக்க முடியாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னல, அந்த மாதிரிதான் கதை. வேற மாதிரிலாம் தோனி இருக்கு, சூசைட் தாட்ஸாவே கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கு. வேற மாதிரி பயம் பதட்டம், குடும்பத்தை விட்டு போயிட்டேனா என்ன பண்ணும், இப்படிலாம் பயத்தை ஏற்படுத்திருக்கோங்க மைண்ட். இதெல்லாம் எதுக்கு ஓப்பனா சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தைரியம் இருக்கிற வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு சில பேர் வந்து ரொம்ப பயப்படுறீங்க, அதனால நான் ரொம்ப இப்ப கிளியர் ஆயிட்டேன். ரொம்ப வைராகியத்தோட இதை பார்த்தே தீரணுன்றவங்களுக்கு தான் இனிமேல் கொடுக்குற மாதிரி இருக்கேன். எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு ஆசைதான், அதுல வரக்கூடிய அந்த விஷயத்தை தாங்கிக்க மாட்டீங்களே. மகா நல்லா புரிஞ்சு, மகாவிஷ்ணு வந்து உலகத்தை திருத்தருக்கு வரல, அது கடல் நீரை அள்ளி வெளியே கொட்டுவதற்கு சமன் எனக்கு நல்லாவே தெரியும். கடல் நீரை அள்ளி வெளியே கொட்டுறது எப்படி உருப்படாத காரியமா, வேலைக்கு ஆகாத காரியமா, அந்த மாதிரி உலக மக்கள் மொத்தத்தையும் திருத்துறது வேலைக்கு ஆகாத காரியம். இயேசுநாதரால முடியல, வள்ளலாரால முடியல, கிருஷ்ணரால முடியல, சிவனால முடியல, பார்வதியால முடியல, நபிகள் நாயகத்தினால முடியல, இன்னும் உயர்ந்த ஜென் தத்துவ ஞானிகளால முடியல, மொத்த உலகத்தையும் திருத்துறதுக்கு நான் எந்த மூலைக்கு போய் திருத்துறது, யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன, எந்த உயிர் தயார் நிலையில் இருக்கிறதோ அந்த உயிருக்கு தான் நானே நினைச்சாலும் இந்த விஷயத்த கொடுக்க முடியாது. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துட முடியாது. இதனாலதான் பிராப்தத்துல இருக்கணும், பிராப்தத்துல இருக்கணும், பிராப்தத்துல இருக்கணும், பிராப்தத்துல இருக்கணும் சொல்றதுக்கு உண்டான 100% காரணம் இதுதான். இதை நீங்க புரிஞ்சுக்காம உங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்போ நீங்க இந்த உலகம் பொய் மாயை இதெல்லாம் பார்த்தோம், இந்த சவுண்டு டச்சை வச்சுதான் ஒவ்வொன்றையும் நான் இப்படி தொட்டு பார்த்து உணர்றேன் அப்படின்றத பார்த்தோம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள், எல்லாமே லைட்ன்றதுக்கு என்ன எக்ஸாம்பிள், வள்ளலார் எப்படி தன்னை கரைத்து கொண்டார், ஒளி உடலாக மாற்றிக்கொண்டார், லைட்டா கரைஞ்சு போயிட்டார், பாடியை கூட உள்ள பாடியோட எடுத்துட்டு போயிட்டார். மாணிக்க வாசகர் அப்படிதான் எடுத்துட்டு போனார். இன்னும் பல சித்தர்கள் குருமார்கள் அந்த மாதிரி பாடியே எடுத்துட்டு கரைச்சிட்டாங்க. எப்படி ஃபைனலா அதோட ஆதி மூலத்துல ஒரே ஒரு நாட் இருக்கும், அது ரொம்ப ஆதி மூலத்துல இருக்கும், அந்த லாக்கை எப்படி டெக்னிக்கா தூக்குறதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த முடிச்சு அவுந்தோடனே நீ எப்படி இந்த உடம்பு கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க. முதல்ல மிகப்பெரிய சீக்ரெட் இருந்தாலும் சொல்றேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட உடம்போட ஷேப்பே என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு அல்லது பிராணசக்தி, இந்த சகலமும் ஜீவசக்தியாக வாயுவேன்னு சிவானந்த பரமஹம்சர் சொல்றாரு இல்லையா. பேச்சை குறை மூச்சை கவனி இன்னும் பல சித்தர்கள் சொல்றாங்க. அந்த மூச்சுலதான் சகல மேட்டரும் இருக்கு.